ಕವಿತಾಕ್ಷಿವಕೇಸರೀ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವನ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹರಿ ಅತ್ತಂ ದುರ್ಪರಂಪರಾಯೇ ನಮಃ. இதுவரைக்கும் மூணு ஸ்லோகம் ஆயிருச்சு இந்த தேவதாதி கிரமத்துல. முதல் ஸ்லோகத்துல சாதாரணமா தேவதைகளுக்கு சாமர்த்தியம் இல்லை, அர்த்தித்வம் இல்லை, உடம்பு இல்லை, அதனால இவளுக்குலாம் வந்து பிரம்ம வித்தியில அதிகாரம் வராதுன்னு கேட்டுண்டு. அப்படி கிடையாது, வேதத்தையே தேவதைகள்லாம் பலத்தை கொடுக்கறதாலாம் சொல்றதுக்கு, வேதத்துல சொல்றதை விட்டுட்டு இல்லாத அபூர்வத்தெல்லாம் கல்பிக்கிறீங்கோ, வேதத்தை சொன்னதை விட்டுறீங்கோ, அதனால அது தவறு, ஆகவே அவளுக்கு உண்டுன்னு சொன்னார். அடுத்த ஸ்லோகத்துல தேவதைகளுக்கு சாமர்த்தியமும் உண்டு, அர்த்தித்தமும் உண்டு. அர்த்தித்வம்னா பலாபேட்சத்தம், பலாபேட்ச பலத்து பலன் ஆசைப்படுறது, அது உண்டு அப்படின்னு பாதிக்கிறது. அதே மாதிரி வந்து சாமர்த்தியம் எப்படிப்பட்டது அதெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் புரிய மாதிரி சொல்லி முடிச்சாரு. அது மட்டும் இல்லாம அர்த்தவாதங்களுக்குலாம் சுதப்பிராமணியம் அவளே ஒத்துந்திருக்க, வேதத்து முழுக்க பிராமணியம் உண்டு, சுதப்பிராமணியம்னு ஒன்று சொல்லி அதெல்லாம் ஒத்துந்திருக்க. ஆனா உங்களுக்கு தேவையான இடத்துல ஒத்துட்டீங்கயோ, தேவையில்லாத இடத்துல விட்டுறதுக்கு வந்தது என்ன நியாயம், அது கூடாது அப்படின்னு சார். மூணாவது ஸ்லோகத்துல பொதுவா ஸ்தோத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுண்டு, ரெண்டு விதமா அதுக்கு அர்த்தம் சார். அதாவது முக்கியார்த்தத்தோட கூடினது, கௌணார்த்தத்தோட கூடினது. முக்கியார்த்தம்னா என்ன அர்த்தம், திருமண சத்து சங்கல்பம் அப்படின்னா அது முக்கியார்த்தம். அதே நான் வந்து சத்திய சங்கல்பம் நம்ம சொல்லிட்டு வந்தாக்கா அது கௌனகல்பம், முக்கியார்த்தம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா நமக்கு அது சத்திய சங்கல்பத்தை இல்லை இல்லை, அதனால அது வந்து முக்கியார்த்தம் வராது. அதனால ஏதோ ஏகதேசம் இருக்கு, சார் வணிக நம்ம நினைக்கிறது நடந்து விடுறது, அதனால ஏகதேசம் அப்படி ஒத்துப்போனாது. அது மட்டும் இல்லாம என்னைக்குமே ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை சொன்னாதான் அது ஸ்தோத்திரம்னு ஆகும், இல்லாத போனா கேவலம் முகஸ்துதியா எடுக்கணும். முகஸ்துதியா எடுத்தோம்னாக்க அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் சில பேர் வந்து இதான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணா கூட என்னது என்கிட்ட இல்லாததுன்னு ஏதாவது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேனே அப்படின்னு சில பேர் கேட்பார். இல்லாததெல்லாம் அடுத்து சொல்லாதீங்கோ, இருக்கிறத வச்சு சொல்லணும், அப்பதான் ஸ்தோத்திரம் அது. அது மட்டும் இல்லாம அப்படின்னாக்க தர்மசாஸ்திரங்கள் ரிஷிகள் எல்லாம் சொல்லிட்டு போறா வந்து இருக்கிறது அப்படியே சொன்னா எப்படி ஸ்தோத்திரம் ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா அப்படின்னு சில பேர் சொல்றாளே அது என்ன சமாதானம்னு கேட்டு, அப்படி இல்ல நம்ம இருக்கிறத சொன்னா ஸ்தோத்திரம் ஆகாதுன்னு சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, கவுன அர்த்தம் சொல்லக்கூடாது. கவுனமா பெருமாள் கிட்ட கிடையாது, பெருமாள் கிட்ட மாத்திரம் எல்லாமே உபச்சார ஸ்துதியே இருக்காது. பெருமாள் கிட்ட பெருமாள் கிட்ட நாம எவ்வளவு சொன்னாலும் அதெல்லாம் குறவுதான் நாம சொல்றது, அதை சொல்றதுக்கோசம் வந்தது, அது சொல்றதுக்கு வந்தது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகம் மூணு ஸ்லோகம் வரையும் சொல்லி, அதனால வேதம் சொல்றது உண்மை, அர்த்தவாதங்கள்லாம் சொல்றதும் உண்மை, அர்த்தவாதங்கள்ல சுதப்பிராமான்யம் சொல்றதும் சரி, அது வேதத்துக்கே பிராமான்யம் சொல்ல நீங்க அதை ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம்னா என்னன்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சுட்டே இருக்கும். இப்ப அதன் பேர்ல நாலு கேள்வி கேட்டு நாலு கேள்விக்கு பதில் சொல்றாரு. இந்த அடுத்த ஸ்லோகத்துல நாலு கேள்விகள் என்னென்ன கேள்வி அப்படின்னாக்கா, ஒண்ணு விக்கிரகம் இருக்கா, தேகம் இருக்கா, வேகம் சொல்றதுன்றது வேற, வேகம் தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோம், சொல்லிட்டு போனாலும் அதுல உபபத்தி இருக்குதா, பொருந்துமா, வேதம் சொல்றதுன்றது பொருந்துமா அது. ஏன்னா அவ சொல்றது சொல்றதும் பாருங்க, விக்கிரகோ ஹவிராதானம் யுகபத் கர்ம சந்நிதி திருப்தி பலப்பதன் தேதி தேவதானம் நவித்தியதுன்னு அவ சொல்ற. அதாவது விக்கிரகம் கிடையாது, அதனாலேயே ஹவிஷம் கொடுத்தா எடுத்துக்கிறதுன்றது இல்லை, அதனாலேயே அதுக்கு வந்து நாள் உடம்பு இல்லாதனால ஒரே சமயத்துல பல பேர் யாகம் பண்றா, இந்த பாரத தேசம் முழுக்க அங்கங்கே யாகம் பண்ணிட்டு தான் இருக்கா. யாகம்ன்றது என்னது, ஆதாரம் பண்ணிட்டு பண்றதுன்றது, அதுவும் ஆந்திராவில் கோதாவரி மாவட்டத்துக்கெல்லாம் போனோம்னாக்கா அங்கே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கும் நித்யாக்னி அக்னிஹோத்திரிகள் ஆயுதாக்னிகள் நிறைய பேர் இருக்கா. அவெல்லாம் வந்து ஆண்டவநாசனத்துக்கு வந்தா, ஆண்டவனுக்கு ஆண்டவன சுதாபிஷேகமா இல்லை அதுக்கு முன்னாடியான ஞாபகம் இல்லை,
2007 அப்படின்னாக்கா திருக்குடங்கை ஆண்டவன் 100வது திருநட்சத்திரம். அப்போ எல்லாம் வந்தா வந்தவா என்ன பண்ணினா, நாங்கள் ஆசிரமத்தை சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டா அவ பாத்துக்கோங்க, அவ ஆசிரமத்தை சாப்பிட மாட்டோம். ஏன் அப்படின்னாக்கா, நாங்கள்லாம் வந்து நித்யாத சோத்திரிகள், எங்க பந்துக்கள், எங்க ஒரு இது இருக்கு ஒரு குரூப், எங்க குடும்பங்களுக்குள்ளதான் நாங்க சாப்பிடுவோம், வெளில எங்கேயும் நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா, வெள்ள வந்து இதுதான், நாங்கெல்லாம் தீட்சிதா யாகம் பண்றவா, அவ்வளவு பார்த்தா யாகம் பண்றவா, அதனால நாங்க வெளில சாப்பிட மாட்டோம், நாங்களே பண்ணி சாப்பிடுவோம், அதுக்கு ஏற்பாடு பண்றதா இருந்தா பண்ணுவோம், இல்லை நாங்களாம் போறோம்ட்டா. கொத்தர் என்ன பண்ணாரு, குஜி குஜபுரம் கத்தினா, நீங்களாம் லௌகிகமா இருக்கீங்களோ, அப்படி இருக்கீங்களோ, அப்படி இருக்கீங்களோ, அதெல்லாம் பேசாதீங்களோ, எங்க ஆச்சாரம் வேற, ஆச்சாரம் வேற, அனுஷ்டானம் வேற, ஆச்சாரம்ன்றது எங்களுக்கு பாத்திரம், எங்க பாத்திரமா இருக்கணும், நாங்க யோசனையில சாப்பிடுவோம், சவுட சாப்பிடுவோம், ஏதோ பண்ணிக்கோம், ஆனா இன்னொருத்தர் கிட்ட நாங்க சாப்பிட மாட்டோம்ட்டா. நான் போய் ஆண்டவன்கிட்ட போய் வைக்கணும் சொன்னேன், ஆண்டவன் உடனே எழுந்து கொடுத்தேன், ராத்திரிலாம் தூக்கம் இல்லை ஆண்டவனுக்கு, ஆனாலும் திரும்பி என்ன முடியாட்டா கூட எழுந்து கொடுத்தேன் ஆண்டவன், ஏன்னா அவர்கள்லாம் வெளில சாப்பிட மாட்டேன், சுத்தாத்மாக்கள் எப்பொழுதும் தியாகம் பண்ணிட்டு இருக்கிறவா, வா வந்தவாள் நம்ம அவமானப்படுத்த கூடாது, வா அழைச்சின்னு போய் ஒரு ரூமை காமிச்சு இந்த ரூம்ல நீங்க பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஸ்டவ் தர சொல்றேன், பாத்திரம் தர சொல்றேன், எல்லாம் கொடுத்துட்டா. அவ வேண்டியது எவ்வளவு சொல்ற பாத்திரம், இதெல்லாம் சாமான்லாம் கொடுத்தாச்சு, அவளுக்குள்ள தெளிவு பண்ணிட்டா, கரண்ட் வீரமும் கொடுத்துட்டோம், சந்தோஷமா சாப்பிட்டா, வேலை பாராயணம் பண்ணினா, சம்பாவனை வாங்கிட்டு சந்தோஷமா போய் சேர்ந்தான். இந்த மாதிரி எதுக்கு சொல்றேன், இந்த மாதிரி யாகம் பண்ணிட்டு இருக்கா, இத்தனை இடத்துல யாகம் பண்றாரோ, ஒரே தரிசபூர்ண மாச இஷ்டிய ஒரே சமயத்துல பல பேர் பல இடங்கள்ல பண்ணாக்கா, உடம்பு இருந்ததுன்னாக்கா, அவன் எப்படி இங்க வருவான், அந்த தேவதை எப்படி வரும், ஒரே சமயத்துல அத்தனை இடத்துல பண்றாளே, ஒரு உடம்பு தானே இருக்கும், எப்படி அத்தனை இடத்துல இங்க வரலாம், அதுக்கு என்ன சமாதானம் சொல்லுவேன், அதனால விக்கிரகம் இருக்குன்னு சொல்ல வேண்டாமே, வெறுமையே விக்கிரகம் இல்ல, சப்தமே தேவதை, அக்னையே ஸ்வஹ அப்படின்னு சொன்னாக்க, அந்த அக்னையே அப்படின்னு சொல்றமே அந்த சப்தம் தான் தேவதை அப்படின்னு சொல்லிவிட்டா, இந்த விரோதம் வராது, இந்த இது அனுபவத்தின்றது வராது. ஏன் அப்படின்னா, சப்தம் தானே, எல்லாருமே சப்தம் இருக்கோம், நானும் அக்னியே ஸ்வஹான்றேன், அந்த கோடியில் இந்தியா கோடியில் இருக்கிறவன் அக்னியே ஸ்வஹான்றான், கிழக்கு கோடியில் இருக்கணும்னு சொல்றான், எல்லாருமே ஒரே சப்தம், அந்த சப்தமே ஆயிடுமே, அதையே சொல்லிடலாமே, அதையே சொல்றதை விட்டுட்டு நீங்க எதுக்கோசனை இப்படி இது பண்ணணும், அதனால இது இந்த விசாலமான பாரதம், அந்த பாரத தேசத்துல பல இடத்துல பல பேர் ஒரே சமயத்துல தியாகம் பண்றார், அங்க சொல்லணும் இந்திர ஆகச்ச அறிவ ஆகச்ச அப்படின்னு கூப்பிடணும், அவள் எல்லாம் கூப்பிட்டாக்கா அவள்லாம் வரணும்னாக்கா, அவளுக்கு எல்லாம் விக்கிரகம் தான் தானே வர முடியும், உடம்பு இருந்தா தானே வர முடியும், உடம்பு இருக்குன்னு சொல்லிட்டாக்கா ஒரே சமயத்துல அத்தனை இடத்துல எப்படி வருவா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு சமாதானம் சாய்க்கிற, இது வந்து தேவதைகள்லாம் பல உடம்பு எடுத்துக்கிறா, அவளுக்கெல்லாம் அந்த சக்தி உண்டு, இதை நாம பார்க்கிறோம் புராணங்கள்ல வேதங்கள்ல நம்ம கேள்விப்படுறோம், மொழியோ நிறைய தேகத்தை எடுத்துக்கிறா, முக்தனை பத்தி சொல்லச்சே கடைசியில சொல்ல போறாரு 4வது அத்தியாயத்துல, இவன் அங்க மோட்சத்துக்கு போன உடனே ஏகதா பவதி த்ரிதா பவதி பஞ்சதா பவதி சப்ததா பவதி சஹஸ்ரதா பவதி அப்படிங்கிறார். இவன சொல்றது ஒரு உடம்பு எடுத்துப்பான், மூணு உடம்பு எடுத்துப்பான், அஞ்சு உடம்பு எடுத்துப்பான், ஏழு உடம்பு எடுத்துப்பான், 1000 உடம்பு எடுத்துப்பான் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி சொல்றதுனால இவளுக்கு அந்த முக்தன் அங்க போனாதான் அவன் எடுத்துக்கிறானோ, அந்த மாதிரி தேவதைகள் தான் இருக்காளே, அவன்லாம் ஏன் எடுத்துக்கூடாது, இதே முக்தனுக்கு வேணா சிக்கணும்னு சொல்லலாம், தேவதைகளுக்கு உண்டானாக்க ஏன் கூடாது, ஏன்னா சௌபரி கதை சொல்றோம் பாருங்க, சௌபரின்ற மகரிஷி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பூமியில, இது பண்ணினோம்னாக்கா தபஸ் பண்ணாக்கா கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்துல உள்ள உட்காந்துட்டாரு, ஜலத்துல ஆழத்துல போய் உட்கார்ந்துட்டு தன் தபஸ் சக்தியினால மூக்கு மூச்சு அடைச்சிட்டு அற்புதமா தபஸ் பண்ற அந்த சமயத்துல ஒரு மீன் மத்ஸ்யராஜன், மீனுக்கு அரசன், மீன் அரசன் வரான், அவனை அந்த மீன் மீனை சுத்தி ஆண் மீனை சுத்தி பொம்பளை மீன்கள்லாம் நிறைய வருது அவனுடைய பாரியைகள், அதுக்கப்புறம் அவனுடைய குழந்தைகள்லாம் வருது, அதெல்லாம் பார்த்தவொடனே இவருக்கு ஆசை வந்துடுது, ஆசை வந்தவுடனே ஏற்கனவே சொல்றப்போ இந்த கதை, ஆசை வந்த உடனே தானும் இதை மாதிரி குற்றம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இவர் என்ன பண்றாருனாக்கா நேர கிளம்பி இதுக்கு வந்துடுறாரு, ராஜா ஒரு ராஜா கிட்ட போறாரு, அவங்க கிட்ட போய்
எனக்கு இது குஷனாபன் பேர். எனக்கு பொண்ணு 50 பொண்ணு இருக்குல்லையோ, ஒரு பொண்ணு எனக்கு ஞாபகம் விட அப்படிங்கிறது ராஜாவுக்கும் பயம். ஏன் அப்படின்னாக்கா கிழவர் துண்டு கிழவர் எப்படி கொடுக்குறது? அதுக்கப்புறம் என் பொங்கல் இஷ்டம்னு சொல்றார் ராஜா. பொங்கல்கிட்ட போனாக்கா பொங்கல்கிட்ட வந்து நீ போய் கேளு அப்படின்றார். அதிசுந்தரமான ரூபத்தை எடுத்துன்னு போய் கேட்கிறார். பொங்கல்னா போட்டி போடுறார், அவர் தான் பண்ணிப்பேன் அவர் தான் பண்ணிப்பேன்னு. 50 பேரையும் பண்ணிக்கிறேன்னு சொல்றார் ராஜா. இந்த ரிஷி 50 பேரையும் பண்ணின்னு சொல்றார். ராஜாவுக்கு கஷ்டம். ராஜாவுக்கு தெரியுதே கிழவரா தெரியுறார், அந்த குழந்தைகளுக்கு தெரியுதே ரொம்ப எவ்வளவு சம்பந்தனா இருக்கிறவன். அதன் பிறகு 50 குழந்தைகளையும் பார்க்க போகச்ச ஒவ்வொரு ஆத்திரையும் இந்த ரிஷி இருக்கார். ஒவ்வொரு ஆத்திரையும் இந்த ரிஷி சௌகரியம் இருக்கார். தன்னுடைய தப்போ வலிமையினால பல உடம்பு எடுத்துக்கிற ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் பிரியாம இருக்கிறவர். சந்தோஷமா வச்சுக்கிற அத்தனை குழந்தைகளையும், நிறைய குழந்தைகள் இவருக்கு பிறக்கிறது. அத்தனை பெண்களையும் பத்தினிகளையும் பார்த்துட்டு அத்தனை குழந்தைகள் பிறக்கிறது, அதெல்லாம் பார்த்து முடிஞ்சவனதான் அவருக்கு ஞாபகம் வருது. என்ன மட்டமா நான் பண்ணிட்டேன், இவ்வளவு தூரம் சந்தோஷமா, இதுதான் சந்தோஷம்னு நீங்க வந்துட்டேனே மாயினால, அஜ்ஞானத்தினால நான் வந்துட்டேனே. அந்த ஒரு மீனை பார்த்துட்டு இப்படி நான் வந்தேன்னாக்கா நான் எனக்கு ஞானமே இல்லையேன்ட்டு அவளுக்கெல்லாம் நல்ல விவசாய பண்ணிட்டு பண் கலையும் போயிடுறார். இது எப்படியா போட்டோம். அதுல சுவாரஸ்யம் என்ன, ஒரே ரிஷி 50 பொண்களை கல்யாணம் பண்ணிக்கிறார். 50 பொண்கள்கிட்டையும் 50 ரூபத்தை எடுத்துக்கிறார். 50 ரூபத்தை எடுத்துட்டு எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கார். ராஜா அவர்கிட்ட போய் அபராதம் பிரார்த்திக்கிறான். இப்போ இதெல்லாம் விற்காந்தங்கள் இருக்கு. அது காரணம் என்னன்னா அவ தபஸினுடைய சக்தி தான். அந்த தபஸினுடைய சக்தினால அவ வர்ற மாதிரி தேவதைகளுக்கு ஏன் இருக்கக்கூடாது? அதனால ஒவ்வொரு இடத்துல வர முடியாது அப்படின்னு நீ கேட்கவே முடியாது. அது எப்படி கேட்பீங்க? ஏன்னா அவளுக்கு சக்தி இருக்கு. அவளுக்கு சக்தி இருக்கவே எல்லா இடத்துலையும் அவ போவா. எங்க எங்கெல்லாம் கர்மாக்கள் அனுஷ்டிக்கப்படுறதோ ஒரே தேவத்தை பல உடம்பு எடுத்துட்டு போகும், எல்லாம் பண்ணிக்கலாம், அதனால தோஷம் இல்லை அப்படின்னு முதல் கேள்விக்கு பதில். உடம்பு இருந்தா அனைத்து இடத்துலையும் ஒரே சமயத்துல போக முடியாதேன்னு கேள்வி கேட்டான் பூர்வபக்ஷி மீமாம்சகன். அதுக்கு சமாதானம், இவள் தபசக்தி, தபசக்தி இருக்கிறதுனால இவளால போக முடியும். இது புராணாதிகள வேதங்கள் எல்லாம் பார்க்கணும், அதனால இது தவறே இல்லை அப்படின்னு முதல் சமாதானம் சொல்லிட்டார். ரெண்டாவது கேள்வி கேட்கிறான், சரி அதுவானா இருந்து போட்டோம் ஒத்துக்கிறோம். பொதுவா வேதம்ன்றது சொல்ற தெரிஞ்சோ, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, இந்திராதி தேவதைகளுக்கு எல்லாம் சரீரம் உண்டு. சரீரம் உண்டுன்னு சொன்னாக்கா சரீரம்ன்றது எப்படிப்பட்டது? அனித்தியமானது. இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பு இருக்கிற பரிந்தம் தான் நாராயணன் எனக்கு பேர். இந்த உடம்பு போயிடுச்சு தேக வியோகம் வந்துருச்சுன்னாக்கா அந்த நாராயணன்ற பேரே போயிடுது. ஏன் என்ன, தேக சம்பந்தத்தினாலதான் நமக்கு நாமா வந்தது, இல்லைன்னா வராதே. அதனால இந்த உடம்பு போயிடுச்சுனாக்க போயிடுறது இல்லையோ. இப்போ நித்தியமான வேதத்துல அனித்தியமான இந்த உடம்பு சேர்றதுன்றது வந்துருச்சுனாக்க நித்தியமும் அனித்தியமும் விரோதம் பரஸ்பரம். இது நீங்க சூக்ஷமா பாத்துக்கோங்க. நித்தியானித்திய பிரயோகம்ன்றது விரோதம், பரஸ்பர விருத்தம் தேடும். நித்தியம் அனித்தியத்துல இருக்காது, அனித்தியம் நித்தியத்துல இருக்காது. நித்தியம் அனித்தியத்துல இருக்காது, அனித்தியம் நித்தியத்துல இருக்காது. அதனாலதான் இந்த உடம்பு புரிஞ்சுருச்சுனாக்கா ஆத்மா வேற உடம்பு வேறன்னு சொல்லிடுவோம். ஏன்னா இந்த உடம்பானது அனித்தியமானது, ஆத்மாவும் நித்தியமானது. இதுல இது ரெண்டும் ஒன்னா சேர முடியாது. சேர்றது இப்போ இது என்ன, ஒரு உபாதி, நிலையானது இல்லை இந்த உடம்பு. ஏதோ நம்ம எல்லாம் அனுஷ்டானம் எல்லாம் பண்றதுக்கோசரம் பகவான் நம்ம சேர்த்து விட்டுருக்கான் இந்த உடம்போட, அதனால நடக்கிறது. மற்றபடி நித்தியமான வேதத்துல அனித்தியமான உடம்பு இருக்குன்னு சொன்னாக்கா என்ன கேள்வி வரும் தெரியுமோ, இந்த ஜீவன் இந்திராதி தேவதைகள் இந்த உடம்பு எவ்வளவு நாள் உடம்பு வந்ததோ அந்த உடம்பு இருக்கிறதுலேருந்து உடம்பு வந்ததோயோ அதுலேருந்து ஆரம்பிச்சு உடம்பு போற பரியந்தான் இருக்கான்னு ஆயிடும். அப்படியானா அதுக்கு மின்காலத்திலையும் இந்திரன் இல்லை, இந்திரன் உடம்பு போன உடனே அதன் பிறகு இந்திரன் இல்லைன்னு வந்துடும். இப்போ அது சித்தாந்திக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா இந்திரன் ஒரு தேவதை இருந்து தான் இருக்கணும், இன்னும் தான் இருக்கணும்ன்றதுனால எப்படி இவன் யாகத்தை அனுஷ்டிக்க முடியும்? அந்த இந்திரன் பிறக்கிறான், இந்திரன் அழிஞ்சி விடுறான், இந்திரன் பிறக்கிறான், அப்புறம் இந்திரன் போயிடணும். அப்ப அது வரையும் தான் இந்திரன் இருக்கான்னு ஆயிடும். அப்போ வேதமா என்ன சொல்றது, இந்திராய தேவதையெல்லாம் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கு. உடம்பு இருக்குன்னு சொல்லிட்டாக்கா
அனித்தியமான உடம்பு சேர்ந்ததுன்னாக்கா அதுக்கு முன்னாடி இந்திரன் இல்லை, உடம்பு வரத்துக்கு முன்னாடி இந்திரன் இல்லை, உடம்பு வந்தவனையும் இந்திரன் இல்லைன்னு ஆடும். அது நீங்க ஒத்துப்பீங்களா? அது எப்படி? அது இது வந்து நித்தியம் அனித்தியம் ரெண்டும் சேர்ந்து விரோதம் வந்துடுறதே. அதனால இப்ப நீ என்ன இந்த தோஷம் என்ன சொல்ல முடியும்? சப்தத்துல விரோதம் வந்துடுறது. சூதர்கள் கேட்கிற சப்த இருக்கே அத பிரபவான் பிரத்யக்ஷ அனுமானாபியான்னு சொல்லப்படுறது. அதாவது வேதத்துல விரோதம் வந்துடும் சப்தத்துல. ஏன்னா சப்தமும் இந்திரன்றவன் இருக்கான் அப்படின்னு சொல்றது. ஆனா இந்திரன் வந்து உடம்பு இருக்குன்னு சொல்லிட்டாக்க அந்த உடம்பு இருக்கிற பரிணாமம் தான் இந்திரன் தேவதை இருக்கான். அந்த உடம்பு போயிடுச்சுன்னா இந்திரன் போயிடலாம். அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி பின்னாடி எப்படி என்ன பதில் சொல்வனி? அது சொல்ல முடியாது. அதனால வைதிக சப்த விரோதம் வந்துட்டேன். அனுஷ்டான விரோதம் ஆனா இல்ல, ஆனா சப்த விரோதம் வந்துடும். என்ன பிரம்ம விஷ்ணு திரேந்திரா சந்தது எந்தே அப்படின்லாம் சொல்றோம். அப்ப இந்திராதிகளுக்கெல்லாம் உற்பத்தி உண்டுன்னு ஆயிடும். அப்ப நித்தியமான வேதத்துல இந்திராதி சப்தங்கள்லாம் இருக்கு, அவர்களுக்கெல்லாம் உற்பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க அனித்யத்துவம் வந்துடும். அதனால பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்திரன் இல்லை, அவனுடைய நாசத்துக்கு அப்புறம் அவன் இறப்புக்கு அப்புறம் அவன் பிறப்புக்கு முன்னாடியோ இறப்புக்கு பின்னாடியோ அவன் இல்லைன்னு ஆயிடும். அதை நீங்க ஒத்துக்க முடியுமா? அது சரியாது, அது இல்லையே அது. அதனால இப்ப வந்து இந்திரோ வஜ்ரம் உதயச்சது, இந்திரன் வந்து இதை எடுத்துட்டான் அப்படின்லாம் இருக்கே, அதனால இது வந்து தோஷம் வந்துருமே. அது வேதமும் அனாதியானது, வேதமானது தோஷமற்றது. வேதம் அனாதியா இருக்கு, வேதம் தோஷமற்றதா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். ஆனால் இங்கேயும் எப்படி இருக்குன்னாக்கா வேதமானது இதுவா போயிடுச்சு. வந்து சித்தாந்தம் சொல்ற பிரகாரம் பார்த்தாக்க அனித்தியத்தம் வந்துட்டதுனால வேதமும் அனித்தியம். ஏன்னா அனித்தியமான சரீர சம்பந்தம் வந்துருச்சு, அதனால அது விரோதம் வந்துடும். அந்த விரோதம் வந்துருச்சுன்னா நீ என்ன பதில் சொல்லுவேன்? அதனால நித்தியத்துல அனித்தியம் சேரக்கூடாது, அது விரோதம் வந்துடுமே, அதுக்கு சமாதானம் சொல்லணும் அப்படின்னு. இத வந்து சுவாமி நிறைய இடத்த பதில் சொல்றக்க பாஷ்யகாரரும் சொல்ற இந்த அதிகரணத்திலேயே அதையேதான் சுவாமி தேவதையும் சாய்க்கிற. இது வந்து எப்படின்னா அவனை பார்த்து நம்ம திருப்பி ஒரு கேள்வி கேட்கறோம். இப்ப அக்னிஹோத்திரம் சுகோதி அப்படின்னு வாக்கிறேன், அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணு அப்படின்னு. சரி, அந்த ஹோமம் பண்ணணும்னு சொல்லுவோங்க, அதுக்கு திரவியம் வேணும். ஹவிஷ் ஹவிஷ் என்ன வேணும்? தத்னா சுகோதி அப்படின்றது தயிரை கொண்டு பண்ணு. இப்ப தத்னா சுகோதின்னு சொன்னாக்க அது தயிரை கொண்டு பண்ணணும்ங்கோ. தயிர் வந்து தயிரை கொண்டு பண்ணாக்க அந்த தயிர்ன்றது எப்படிப்பட்டது? இன்னைக்கு பால் கறக்குறேன், பால் கறந்து இன்னைக்கு காய்ச்சறேன், காய்ச்சி அதுக்கு அமுது குத்துறோம், அமுது குத்துறோம்னா நாளைக்கு தயிரா மாறுது. அந்த தயிரை வச்சுட்டு தானே நம்ம வந்து ஹோமம் பண்ண போறோம். அவர் திரீக பிரஜேதன்னு சொன்னாக்கா நெல்லை கொண்டு யாகம் பண்ணு நரசபுர மாசிஷ்டிய. அப்ப நெல்லுங்கிறது இன்னைக்கு வயல்ல உழுது அதுல வந்து 3 மாசம் கழிச்சு அறுவடை பண்ணி அந்த நெல்லை நெல்லை எடுத்துருந்தாங்க நம்ம பண்ண போறோம். இப்போ அந்த நெல்லுக்கும் உற்பத்தி இருக்கு, அந்த நெல்லுக்கும் நாசம் இருக்கு. இப்ப நீ யாகத்துக்கு எப்படி சொல்ல போற? தேவத்தைய நீங்க எங்க தேவத்தை பத்தி எங்கிட்ட கேட்ட, தேவத்தை வந்து உடம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாக்கா அதுக்கு உற்பத்தியும் நாசமும் இருக்குன்னு ஆயிடும். தேகம் இருந்ததுனாக்கா இப்போ உடம்பு இருந்து உற்பத்தியும் நாசமும் இருக்குன்னு சொல்லிட்டோம்னாக்கா அதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லைன்னு ஆயிடும். இந்திரனுடைய பிறப்புக்கு முன்னாடி இந்திரன் இல்லை, இந்திரனுடைய இறப்புக்கு பின்னாடி இந்திரன் இல்லைன்னு ஆயிடும். அப்படி என்ன கேட்டு வந்தியோ அந்த மாதிரி இந்த விரீகி நெல் தயிர் இந்த மாதிரி திரவியங்கள் இருக்கோம்ல அவிஷல்லாம், இந்த அவிஷல்லாம் கூட இது மாதிரி தானே. என்னன்னா அவைகளுடைய அறுவடைக்கு நம்ம வந்து கிருஷி பண்ணி விவசாயம் பண்ணி அந்த விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி நெல் இல்லை, அந்த நெல் இல்லை, அந்த நெல் இல்லை. விவசாயம் முடிஞ்சு அதை கிருஷி ஆனால் உபயோகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, உபயோகப்படுத்தினா அந்த நெல் போயிடுறது. அப்போ அதுக்கப்புறம் நெல் இல்லைன்னு ஆயிடுறதுலையோ. இப்போ உன் பட்சத்திலையும் மீனாம்சிகன் பட்சத்திலையும் இந்த கேள்வி வந்துடுறது. நீ தேவத்தை பத்தி என்கிட்ட கேட்ட, உன் பட்சத்திலையோ நான் திரவியத்தை பத்தி நான் கேட்கிறேன் அவிஷ பத்தி. இப்போ ரெண்டு நீ சமாதானம் சொல்லணும், நானும் சமாதானம் சொல்லணும். இதுக்கு பேர் பிரதிபந்தின்னு பேரு சாஸ்திரத்துல, பிரதிபந்தி. என்னவாவது ஒரு கேள்வி கேட்டாக்க திருப்பி அதே கேள்வி அவள் பார்த்து தட்டிக்கிறது.
அப்படி கேட்டோம்னாக்கா அதுக்கு பிரதிபந்தின்னு பேர். இப்ப நீ என்ன பார்த்து கேள்வி கேட்டீங்க தேவத விஷயத்துல, இவ திரவிய விஷயத்துல உன்னை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீ பதில் சொல், இதுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேள்வி. அந்த கேள்விக்கு அவனால பதில் சொல்லணும். அவன் என்ன சொல்லுவான் பதில் அப்படின்னாக்கா, அப்படி கிடையாது, வேதம் சொல்லிடுத்து ஒத்துக்கிறேன்னு நீ சொல்லணும். வேதம் சொல்லிடுவே, வேதத்துல அந்த திரவியத்தை பத்தி சொல்றது, அந்த திரவியம் லௌகிக திரவியம், லௌகிக திரவியத்தை எடுத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லணும். அவன் லௌகிகமான திரவியம், அந்த திரவியத்தை எடுத்து நான் எடுத்துக்கிறேன், அவன் சொல்லணும் பதில், வேற பதில் கிடையாது. பிரத்யமா ஸ்லோகத்துல பார்க்கணும் திரவியம், அந்த திரவியத்தை எடுத்துன்னு இங்க பண்ணணும், அதை வச்சு நான் பதில் சொல்ல அவன் சொல்லணும். அதே பதில் நாங்களும் அடிக்கணும், வேதம் சொல்லிடுச்சு, வேதம் சொல்லிடுச்சு, அந்த வேதத்தை வச்சுட்டு நாங்க சொல்றோம். அப்ப எப்படி சொல்லுவீங்கன்னாக்கா, சுவாமி பாதிக்கிறது சமாதானம், அதாவது சூத்திரக்காரர் பாஷ்யக்காரர் சுவாமி தேசியம் சுபத்ரகாசியம் எல்லாருமே சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, இங்க வந்து இதெல்லாம் ஸ்தானங்கள், ஏற்கனவே சொல்லப்போ ஸ்தானங்கள், அதிகார பகுதிகள், அந்த பதவிகள் இவா இருக்கா இல்லையோ, அந்த பதவிகள் இவா இருக்கிட்ட அன்னைக்கு சொன்ன பாருங்க, எங்களுக்கு வயசான்சலர் இருக்கு, வயசான்சலர் இருந்தாக்கா வயசான்சலர் பதவி அதில் ஆள் மாறிண்டே இருப்பா, ஆள் மாறிண்டே இருப்பா, ஆள் மாறிண்டே இருந்தான்னாக்கா ஆனா அந்த பதவி ஒண்டி மாறாது. அது மாதிரி இந்திரன்னு ஒரு தேவதை, இந்திரன்னு ஒரு தேவதை, அந்த தேவதை அவனுடைய கால பரிசுன்னு அவன் இருப்பான், அவன் காலம் முடிஞ்சிருச்சுனாக்கா சதுர்முக பிரம்மா அவன் மூலமாக எதிரவன் என்ன பண்றான்னாக்கா இன்னொரு இந்த தேவத்தையே உட்காந்து சொல்லணும். சப்தம் அப்படியே இருக்கும், அந்த சப்தான் மூலமாக இந்த வெற்றி, இதுதான் ஆச்சாரியால் சொல்ற அடுத்த சதுரயுகத்துல இதே கலியுகம் இதே இது இதே திருப்பதியில இருந்து அடியேன்னு சொல்லுவேன், அடியேன்னா அடியேன் இல்லை, என் ஸ்தானத்துல யாராவது கற்பான், அவன் இதே பாடம் சொல்லுவான், அவன் இதே பாடம் சொல்லுவான், அதையே நீங்க எல்லாம் கேட்டுருப்பீங்க. ஏன் அப்படின்னாக்கா சப்தத்துக்கு அனுகுணமாக வெக்தி வர்றது, வேதத்துல சொல்லப்பட்ட இந்திராதி சப்தானுகுணம், இந்திராதி வெக்திகளை பெருமாள் சிருஷ்டிக்கிறார். ஒரு இந்திரன் போயிட்டான்னா இன்னொரு இந்திரன் வரான், அந்த இந்திரன் போயிட்டா இன்னொரு இந்திரன் வரான், ஒவ்வொரு சதுரயுகத்திலும் இப்படிதான், எல்லா வெக்திகளும் அப்படிதான், ஆள் மாறுவோம், அந்த சப்தம் மாறாது, ஆள் மாறுவா ஆனா அந்த சப்தம் மாறாது, இந்திராஜ் கவிதைகள் எல்லாம் அப்படிதான். இதா தத்துவம் தகவலத்துல ரொம்ப அழகா கேள்வி கேட்டு பதில் சொல்ற. சரி, இப்ப அப்ப ஒரு கேள்விவான் கேட்பான், இப்ப நான் இந்திரனை குறித்து யாகம் பண்றேன், இப்ப இந்திரன் தானே எனக்கு பலப்பிரதா, பலப்பிரதன், பலப்பிரதன் அவன் போயிடுதே, அப்போ நான் இந்திரனை குறித்து இப்ப யாகம் பண்றேன், அந்த இந்திரனுக்கு காலம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த இந்திரன் வந்துருவான், வந்துட்டான்னாக்கா நான் இந்த இந்திரனை குறிச்சு பண்ணினேன், அடுத்த இந்திரனை குறிச்சு நான் பண்ணல இல்லையோ, அப்போ இந்த இந்திரன் தான் எனக்கு பலன் தரணும், இந்த இந்திரன் போயிட்டானே அடுத்த இந்திரன் எனக்கு எப்படி பலன் தருவான், அவனை குறிச்சு நான் பண்ணலையே அப்படின்னாக்கா, அதுக்கு சமாதானம் தத்துவம் தாக்கலாக்க சுவாமி என்ன சாய்க்கிறார், இந்திரன் அக்னி எந்த தேவதையா இருந்தா என்ன, நீ அவனை நீ வந்து இது பண்ண பூஜிக்கல, அவனுக்கு சரீரியா அந்தராத்மாவா இருக்கக்கூடிய எந்திரமான தான் பூஜிக்கிறேன், அப்படி எந்திரமானா இருக்கிற அந்தந்த ஆத்ம சரீரி அந்தரியாமியா இருக்கிற பகவான நம்ம ஆராதிக்கிறதுனால பூஜிக்கிறதுனால நமக்கு பெருமாள் பலந்தர, பெருமாள் பலன் கொடுத்துருந்தார். அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் இந்த இந்திரன் நான் குறிச்சு பண்ணாலும் இந்த இந்திரன் போய் இன்னொரு இந்திரன் வந்தாலும் எனக்கு பலன் அப்படியே சித்திக்கும். அது காரணம் என்னன்னா அது வந்து நாப்பி சுப்தக அப்படிங்கிற சுவாமி தத்துவம் தகவலத்துல அவன் ஒண்ணு அப்ப தூங்கல, அவன் முடிச்சுன்னு தான் இருக்கான், பகவான் எவன் போனாலும் சரி எவன் வந்தாலும் சரி பகவான் எப்பொழுதும் ஜாகரனா ஜாகரூனா இருக்கான், இப்படி ஜாகரூனா விழிப்போடு இருக்கிறதுனால இந்திரன் பலன் கொடுக்கல, இந்திர சரீரியான பரமாத்மா கொடுக்கிறான், எத்தனை இந்திரன் மாறனா நமக்கு என்ன, இந்திரா அப்படின்னு நேத்து இந்த நடுவுக்கரை போனேன், நடுவுக்கரை போச்சா வாயம் பண்ணிட்டு இருக்கான், அந்த பாஞ்சராத்திரிகள் பாஞ்சராத்திரி இது எல்லா இடத்துலையும் கடைசியில முடிக்கிறார், வாசுதேவா யஸ்வா வாசுதேவ் அவன் வந்து என்ன இந்த சுத்த சேதத்தீப வாசிகள்ன்னுட்டு சுவாமி உதாரிக்கிறார், சுவாமி வந்து இதுல சேமத்திர ரசத்திரை பேர்த்த உதாரிக்கிறார், சுத்த யாகிகள்னு பேர் அவளுக்கு, சுத்த யாகம் பண்றவா, சுத்தமான யாகம் பண்றவா, என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அவன் எல்லாரும் நாராயணபுராள், நாராயணபுராள், நாராயணபுராளா இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்னா அக்னி யஸ்வா இந்திரா யஸ்வா
சூரிய எல்லாம் பண்ண முடியும். அப்படி சொல்லச்ச அந்த அக்னி, இந்திரன், சூரியன், சோமன் எது சொன்னாலும் அதை சொல்ல மாட்டாளாம். எங்க சொன்னாலும் நாராயணா எஸ்வா, நாராயணா எஸ்வா அதுதான் சொல்லுவாங்க. அவளுக்கு தான் சுவேத தீபவாசிகள்னே பேர். அவளுக்கு அவள் எப்பொழுதும் நாராயணன், நம்மளும் நாராயணத்துறாள் தான். அது தேசிகன் வந்து நாமெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லைன்னு அவள்லாம் சுவேத தீபவாசிகள். அந்த சுவேத தீபவாசிகளுக்கு தான் சொல்லணும். அவளுக்கு இருக்கட்டும், நமக்கெல்லாம் அக்னியஸ்வான்னு சொன்னா கூட நேர பரமாத்மா ஆட்ட போயிடும். அதனால அவளுக்கு தான் அதை பண்ணணும் அப்படிங்கிறார். அதனால எந்த தேவதைக்கு பண்ணினாலும் அது பரமாத்மாவுக்கு போறது, அந்த பரமாத்மாவானவன் பலன் கொடுக்கிறான், அதனால இந்த தோஷம் இல்லை அப்படின்னு சமாதானம் சாய்ச்சார். உடனே அவன் கேட்டான் மீமாம்சகன், அப்படி அந்த பரமாத்மா தான் பலன் கொடுக்குறான்னு சொல்லிட்டாக்க அப்ப இந்திராஜி தேவதை நம்ம பூஜிக்கணும், அது வேண்டாமே. சாட்சாத் பரமாத்மாவே வச்சு சேதத்து விவாசிகள் மாதிரி பரமாத்மா உறுதியே பண்ணிடலாமே, ஏகாதிகளை இவ்வாறு உறுதி பண்ண வேண்டாமே அப்படின்னு கேள்வி வந்தது. அப்படி இல்லையா, அதுக்கும் தசம தாக்கலாபத்தில் பதில் சொல்றார். அப்படி இல்லை, இவள்லாம் என்ன பண்ணிட்டான்னாக்க வனம் வாங்கிட்டு இருக்கா பரமாத்மா, எங்களெல்லாம் இவள்லாம் ஆராதிக்கணும் அப்படின்னு வரம் வாங்கிட்டாலும், அப்படி வரம் வாங்கிக்கவே அவள் அவான அவளை குறித்து நம்ம யாகம் பண்றோம். ஏற்கனவே தேவதா பக்தாக எதன் தகுதி பூர்வகம் சுவாமி தேபி மாமே வகவந்தேயே எதன் தகுதி பூர்வகம், அந்ய தேவதைகளுக்கு குறித்து அவ பண்ணா கூட விதிபூர்வகமா இல்லாட்டாலும் அவிதிபூர்வகமா என்னையே அவள்லாம் ஆராதிக்கிறா அப்படிங்கிறார் சுவாமி பகவான் கீதையில. அதனால இங்க வந்து பெருமாளை குறித்து இவாள்லாம் தபஸ் பண்ணி வரம் வாங்கிண்டா, வரம் வாங்கின்றதுக்கோசரம் இவாள்லாம் வந்து என்ன பண்றான்னாக்க ஆராதிக்கப்படுறான் நம்மளால யாகாதிகளால். நாம யாகாதிகளை பண்ணி அவளை ஆராதிக்கிறோம், அதுக்குள்ள இருக்கிற அந்தராத்மன் பிரேதனானா, பிரேதனாகி நமக்கு எல்லாத்தையும் அவன் கிரகிக்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு, அழகான அந்த இடத்துல உதாரணம், சிராப்த போக்திரு விஜவ தசையினே நிர்ஜரா சத்திய தேகாக இருக்கு. அதாவது சிராப்தம் பண்ற மொழியோ, சிராதம் பண்ற சமயத்துல என்னுடைய தகப்பனா இருக்கிறது சாதம் பண்றான், அப்ப சாதம் பண்ணினேன்னாக்க அதனால ஒரு சுவாமியை எழுந்துள்ள பண்ணி அந்த சுவாமிகளுக்கு நாங்க வந்து ஆவாகனம் பண்றோம், நாமோ சித்திரபிதாவான் ஆவாயாமி அப்படின்னு ஆவாகனம் பண்றோம். ஆவாகனம் பண்ணிட்டு அவளுக்கு பிரசாதத்தை சமர்ப்பிக்கிறோம், நம்ம சக்தி என்னவோ அதை பண்றோம். இப்ப அதனால இந்த பிராமணரை நம்ம வந்து ஆராதிக்கிறதுனால பித்திருக்கள்லாம் சித்தாளர் அருளியோ, இந்த பிராமணனுக்கு பண்றதுனால பித்திருக்களுக்குலாம் திருப்தி உண்டாயிருக்கு, அதுதான் வேணும். அந்த பித்திருக்களுக்கு திருப்தி வருதுன்றது இந்த பிராமண துவாரா கிடைச்சது இல்லையோ, அந்த மாதிரியாக இந்த தேவதைகளை நம்ம பண்றதுனால ஆராதிக்கிறதுனால பகவான் திருப்தனாகிறான். இது சமாதானம் சொல்லிட்டார். அவர் இன்னும் சூக்ஷம் ஒன்று சொல்லிட்டார், இங்கேயாவது இந்த தேவதை இந்த பிராமணால் வேற பித்திருக்கள் எங்கேயோ இருக்கா, அந்த தேவதைகள் பண்றதுனால பித்திருக்களுக்கு திருப்தி வருதுன்னு சொல்றோம். ஆனால் இந்த தேவதைகள்லாம் இருக்க வழியில் பொதுவா இவா எல்லாரும் பெருமாளுக்கு தேகம் தானே, என் உடம்பு சந்தனம் பூசிக்கிறேன், அலங்காரம் பண்ணிக்கிறேன், கொழுப்பை குடிச்சிக்கிறேன், என்னென்னோ பண்ணிக்கிறேன், எவ்வளவு என் உடம்புக்கு சுகம் வருதோ அதெல்லாம் என்ன ஆறுதுன்னாக்கா உள்ளுக்குள்ள நான் தான் அனுபவிக்கிறேன். இந்த உடம்புக்கு சுகத்தை பண்ணினோம்னாக்கா நமக்கு உள்ளுக்குள்ள ஆனந்தம் வந்துடுறது, உடம்புக்கு சுகம், உடம்புக்கு தான் நம்ம வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சோகத்துல. ஆனால் அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுன்றது ஆத்மா தானே. அதே மாதிரி தேவதைகளுக்கு ஆராதனை பண்ணி, தேவதைகளை ஆராதனை பண்ணினாக்கா தேவதைகள்லாம் அவனுக்கு சரீரம், அதனால பகவானுக்கு நிம்மதி வந்துடுறது. சுத்தன ஆயிடுறான் பெருமாள், ஆதரனால இந்த தோஷமே வராது. அதனால இதான் இந்த இந்த கேள்விக்கு பதில் என்னென்ன, இந்த தேவதைகள்லாம் சரீரம் உண்டு, சரீரம் இருந்தா கூட இந்த சமயத்துல ஒரு இந்திரன் இருக்கான், அவன் போயிட்டான்னா இன்னொரு இந்திரன் சொல்ற பெருமாள், அந்த இந்திராங்க தேவதைகளை நம்ம ஆராதிச்சோம்னாக்க பெருமாள் கிட்ட திருப்தி போறது, பெருமாள் பரம பிரீதனாக நம்மளை அனுபவிச்சு சொல்றோம். அதனால இது தோஷமே இல்லை, நித்தியானித்த செய்யோன்றதே வரவே வராது, வந்தாலும் அது தோஷம் இல்லை. ஏன்னா சப்தத்தை கொண்டுதான் நம்ம சிருஷ்டிக்கிற பெருமாள் திருநாடு சொல்ல போற வந்து யதாபூர்வ மகல்பகையது அப்படின்னு, யதாபூர்வ மகல்பகையது எப்படி முன்னாடி இருந்ததோ அதே மாதிரியே சிருஷ்டிக்கிற பெருமாள். எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டதுதான், வேதத்துல என்ன சிருஷ்டிக்கிரமம் இருக்கோ அந்த சிருஷ்டிக்கிரமத்துக்கு அனுகுணமாக பெருமாள் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார் வேதத்தை கொண்டுதான்.
அவர் இஷ்டப்படியும் பண்ணலையாம். வேதம் தான் ஆஜ்ஞை, வேதம் தான் பெருமாளுக்கு எல்லாம் இதுவா இருக்கு, அதை வச்சுட்டுதான் அவர் சிருஷ்டிக்கிறார். அதனால இது தோஷம் இல்லை. இரண்டாவது கேள்வி சமாதானம் கேட்டு அப்படி பார்த்தோம்னாக்க இன்னொரு மூணாவது ஒரு தோஷம் வந்துடுறது. என்ன தோஷம் வருது அப்படின்னாக்க, இந்த இது இருக்கு வேதத்துலாம் கர்த்திருவாதம் இருக்கு. இப்ப நம்மளே இப்ப சொல்லுவாங்க காட்டகம் கைத்தறி இயக்கம் இப்படி எத்தனை பேர் இருக்கு. காட்டகம் சொன்னா கடல் சொன்னதுனால காட்டகம், கர்த்திருவாச்சி பதங்கள்லாம் இருக்கு, இவர் தான் வேதத்தை பண்ணவர், கடல் தான் வேதத்தை பண்ணவர் அப்படின்னு ஆயிரம் கொஞ்சம் கடர் அப்படின்ற ஒரு வேதத்தை பண்ணா அதனால காட்டகம் தேர்ந்தெடுத்து அப்படி அனக்க வேதம் அனுப்பிச்சுன்னு ஆயிடுவேன். அதுக்கு நீ என்ன சொல்ல போறேன் அப்படின்னாக்க, வாஸ்தவம்தான் அங்க கடன் கடன் சொன்னாக்க கர்த்தருன்னா கர்த்தான் அர்த்தம் கிடையாது, கர்த்தான் அர்த்தம் கிடையாது, பிரவச்சன நிமித்தம், பிரவச்சன நிமித்தம்தான், கர்த்தா கிடையாது. ஏன் அப்படின்னா வேதம் நிச்சயமானது, வேதம் நிச்சயமானது, வேதம் நிச்சயமா இருக்கிறதுனால இது வந்து ஒரு கர்த்தா இருக்கான்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு நையாயகன் வந்து வேதம் பௌருஷம் சொல்றான், சொன்னா எப்படி எங்க போய் முக்ஷா தெரியுமா, பரமாத்மா தான் பண்ணிதான், ஈஸ்வரன் தான் வேதத்தை பண்ணினான் அப்படின்னுட்டு. என்ன நம்ம கிட்ட மனுஷால்கிட்ட அவனால சொல்ல முடியல, மனுஷால்கிட்ட சொல்ல முடியல, அதனால ஈஸ்வரன் தான் வேதத்தை பண்ணினான் சிருஷ்டிச்சான் அப்படின்ற வரையும் ஈஸ்வரன் கிட்டதான் வாழாலே சொல்ல முடியறது. எவ்வளவு இதுவா சொன்னா கூட ஈஸ்வரன் தான் சிருஷ்டிச்சான்றதுதான் போக முடியறது வாழ. அதனால இந்த வந்து கர்த்தத்துவ கர்த்திருவாதம்ன்றது கிடையாது. ஏன் அப்படின்னா இது பிரவச்சன நிமித்தம், பிரவச்சன நிமித்தம்னா என்ன அர்த்தம், பாடம் சொல்லி பாடம் சொல்லியே அவளுக்கு அந்த பேர் வந்துருச்சு. இது சொல்லும் பாருங்க, அடிய பிடிச்சான் பாரத அடி அடி ஏதோ சொல்லுவாரு பாரத பட்டான், அடிய புரியடா பாரத பட்டான்னு என்ன அப்படின்னா பாரத பட்டன் வைசமாயினர் அவர் பாட்டு ஆரம்பிப்பார், ஆரம்பிச்சது எங்கெங்கயோ யோசிச்சு அந்த கதை இந்த கதை இந்த கதை உள்ள திருப்பி இந்த கதையில வந்து முடிப்பார், திருப்பி ஆரம்பிப்பார், இந்த மாதிரி போகும். அந்த பட்டன் சொன்னாக்க சொல்லக்கூடிய பிரயோஜனம் பண்றாளே அவளுக்கு அது போறது. அந்த மாதிரி இங்கேயும் கர்த்திருவாதம் கிடையாது, பிரவச்சனவாதம், ஆக்கியா பிரவச்சனாத் அப்படின்ட்டு ஜெய்மினி சூத்திரம் பண்றேன். இந்த பேர் எல்லாம் எதனால வந்ததுன்னாக்கா ஆக்கியான்றது பிரவச்சனா, பிரவச்சன பிரவச்சனம் பண்ணதுனால நிறைய நிறைய வாட்டி பிரவச்சனம் பண்ணினோம்னு சொல்லுங்க. திருவேந்திபுரத்துல ஒரு மகான் இழந்தவர்கள் இருந்தார், சேட்டலூர் சுவாமி, சேட்டலூர் சுவாமின்னு இழந்தவர் இருந்தார், அவர் மகாவேதாந்தி, அது மாதிரி பிரபந்த பகவத் விஷயத்தில் கட்டிக்காரு எல்லாத்தையும் கட்டிக்காரு. ஆனா அந்த மகானுக்கு பகவத் விஷயம் சேத்தூர் சுவாமினே பேர், பகவத் விஷயம் சுவாமி, பகவத் விஷயம் சேத்தூர் சுவாமினே பேர் வரும். ஏன்னா அவங்க பேரோட சதுகுணியை முழுக்க முழுக்க தமிழ்ல போட்டு வருவார். அந்த காலத்துல சதுகு அவ்வளவு பெரிய வேதாந்தர், இங்க பண்டிதர் சதுகுணிக்கு தமிழ்ல அவர் இது பண்ணினவர், அவ்வளவு பெரிய பண்டிதர். ஆனா அவருக்கு பகவத் விஷயம் சேத்தூர் சுவாமின்னு பிரசித்தி வந்தது. இந்த கேட்ட இதெல்லாம் பேர்லாம் பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அது கிருஷ்ண கிருஷ்ணாதத்தம் மொழியோ, அதுவும் அந்த ஊர்ல அவர் பிரபந்த கோஷ்டிக்காரர், ரெண்டு கட்சி இருக்கோ வேற கட்சி பிரபந்த கட்சின்னு இருக்கு, அந்த பிரபந்த கட்சிக்காரர் பிரபந்தத்தை அப்படி ஒரு ஈடுபாடு. அந்த சுவாமி வந்து பிரபந்த பகவத் விஷயத்துல அப்படி ஈடுபட்டார், கிருஷ்ண கிருஷ்ணாதத்துவத்துல மொழியினவாளால வெளில வர முடியாது, வெளில வரவே முடியாது. ஏன்னா அது அப்படிப்பட்ட பாசுரங்கள், ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு அக்ஷரத்தையும் அனுபவிக்கணும். நான் சதத்துக்கு ஒருத்தரம் ஒரு வாட்டி விஷயம் சொல்றதுக்கு போதும் இறங்கினாரு, ஒரு பாத்திரம் தான், அந்த ஒரு பாத்திரம் அனுபவிச்சு அனுபவிச்சு பாத்திரம் பாருங்க எத்தனைப்பட்ட வியாக்கியானங்கள். என்ன சார் சொன்ன ஒரு வாட்டி கிடைச்சார், இது நல்ல விஷயம் கேட்டுக்கோங்க. அப்பைய தீட்சிதர் என்ன பண்ணேரம், தேசயா திவ்ய தேச யாத்திரை போனேரம், போகச்ச ரொம்ப காரியமா திருக்குறூர் போய் அங்க போய் நம்மாழ்வார் போய் சிரிச்சாரு. அவர் நம்மாழ்வார் போய் சேர்க்கிறாரு, நீரோ வைஷ்ணவ பக்ஷ சைவ பக்ஷபாதி, இவரோ பிராமணன் கிடையாது, இதோ பாசுரங்கள்லாம் எழுதினவர், வைஷ்ணவாளுக்கு வேணா உபாதையம், நமக்கு என்ன இவருக்கு உபாதையம், இவர் என்னத்துக்கோசரம் நீங்க வந்து இவரை சேர்த்தீங்க அப்படின்னு காரணமாக தான் சேர்த்தேன். ஏன் அப்படின்னா என்ன சொல்றேன் சேர்த்து, இந்த மனுஷர் திருவாய்மொழி பண்ணவே தான் ஸ்ரீவைஷ்ணவாள பாதி பேர்
இந்த பிரபந்தத்தை பேசி அதுல வியாக்கியானதுல இறங்கிவிட்டா. அவள்லாம் மகா மேதா விலாசத்தோட கூடினவா, ஒரு பேசியும் நம்மளால சமாளிக்க முடியல. இவா இந்த பிரபந்தத்துல போனால பகவத் விஷயத்துல அவன் அத்தனை பேரும் இந்த பக்கம் வந்துட்டான்னாக்கா யார் அவளுக்கு சமாதானம் சொல்றது? பேரப்பட்ட மேதா விலாசம் அவளுக்கு, சாதாரண ஞானம் இல்லை அவளுக்கு. எவ்வளவு பிரமாணங்கள்லாம் காட்டி அவள் எழுதுறா தெரியுமா, இவ்வளவு பிரமாணங்களை காட்டி எழுதுறா. அதனாலதான் இவாள்லாம் நிக்க முடியுமா நம்மளால? அப்படிப்பட்ட வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஒரு பக்கம் இவர் திருப்பி விட்டுட்டார் பகவத் விஷயத்துல. அதனால நம்ம அத்வைதம் பிழைச்சது, அதுக்குதான் இவருக்கு நான் கைப்பு போறேன்னு சொன்னேன். இது என்ன சார் சுவாமி சார், இதெல்லாம் கர்ண பரம்பரை கதையா இருக்கலாம், ஆனா சூக்ம விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிருஷ்ண தர்ஷனாதத்துவம் அதுல உள்ள போயிட்டா யாராலும் வெளில வர முடியாது. அந்த மாதிரி பகவத் விஷயத்தையே அவர் பிரயோஜனம் பண்ணி பிரயோஜனம் பண்ணி அதிலேயே ஈடுபட்டு ஆனந்தமா அறிவிக்க முடியும்னு கிட்ட அப்படி சனடைஞ்சார் அந்த மகான். அதனால ஒரு பகவத் விஷயம் சுவாமி சேர்த்த ஒரு சுவாமி, பகவத் விஷயம் சேர்த்த ஒரு சுவாமி எல்லாம் சொல்லுவார் அவையோட மகான். அவர் எப்படி அவருக்கு பேர் வந்ததுன்னாக்கா, அந்த மாதிரி இந்த ரிஷிகள்லாம் இருக்காளே அவள்லாம் நிறைய வேதத்தை பிரவர்த்திச்சா, எல்லா இடத்துலையும் பிரயோஜனம் பண்ணினான், எல்லா இடத்துலையும் போய் பரவ வச்சா அவ. அப்படிலாம் பண்ணினதுனால அவ பேர்ல வந்தது. அதனால இந்த இடத்துல வந்து இது இருக்கு, பேர் இருக்கு, அதனால கத்தா பேரவே அனித்தியம், பேரத்துல சொல்லப்பட்ட திரவியமும் அனித்தியம், தேவதையும் அனித்தியம், எதுவும் ஸ்திரமில்லை அப்படின்னு கேள்வியை நடத்தாது. அதனால இந்த கிரமம் இல்லை. வேதம்ன்றது நித்தியம், நம்ம சித்தாந்தத்துல வேதம் வந்து எப்பொழுதும் நித்தியமானது. என்ன ரிஷிகள்லாம் கிளம்பினா அவளுக்கு முன்னாடி கூட, அவளுக்கு முன்னாடி கூட வேதம் இருந்திருக்கு. யோ பிரம்மாணம் விததாரி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை அப்படின்னு பெருமாள் என்ன பண்ணாரா, சிருஷ்டி ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சுட்டு சதுர்முக பிரம்மாவுக்கு ஒன்றும் தெரியலையாம். உடனே அந்த வேதத்தை கொடுத்த பெருமாள் உபதேசிச்சு, உபதேசிச்சு என்ன பண்ணாக்கா எல்லாம் கொண்டு வா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இதுக்கணுங்கமா இப்படிலாம் நீ வந்து சிருஷ்டி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்த. அந்த மாதிரியாக பண்ணினதுனால வேதம்ன்றது இவாள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கு. ஏன்னா பிரம்மாவுக்கே வேதத்தை பிரம்மாவை கொடுத்தார். பிரம்ம சிருஷ்டிக்கு அப்புறம் தானே ரிஷிகள்லாம் அவதரிக்கிறா. வசிஷ்டரே பிரம்மாவுடைய மானுத புத்திரன்னு சொல்றோம். அதனால எல்லாருமே இப்படிதான், எல்லா ரிஷிகளும் இந்த மாதிரிதான். ஏதாவது எப்போ சிருஷ்டி ஆச்சு, சிருஷ்டி ஆச்சு, சதுர்முக பிரம்மா அவர் பிறந்தான், அந்த சதுர்முக பிரம்மாவுக்கு இவ இவர் வந்து வேதத்தை கொடுக்குற, அந்த வேதத்தினாந்து இவன் மனசுனாலதான் இவன் அதுக்கப்புறம் தான் பிறக்கிறா ரிஷிகள்லாம். அப்படி இருக்கிறது இவாளுக்கு முன்னாடி இருக்கிற வேதத்துக்கு இவ எப்படி கர்த்தாவ மாறுவா, மாற முடியாதே. அதனால தவறு. ஆகவே வேதமானது நிச்சயமானது. அப்படியானாக்க ஒரு கேள்வி வந்துடுறது, நீங்க வேதாந்திகள் என்ன சொல்றீங்கோ வந்து பிரளயம்னு சொல்றீங்கோ, அந்த பிரளய காலத்துல எல்லாமே அழிஞ்சிடுறதுன்னு சொல்றீங்கோ இல்லையோ, மகா பிரளயத்துல அவாந்தர பிரளயத்துல வானாக்க சதுர்முக பிரம்மா இருப்பான், மகாந்திர மகா பிரளயத்துல எல்லாம் போயிடுச்சுன்னு சப்தமும் போயிடுறது. சப்தம் போயிடுச்சுனாக்க அந்த சப்தங்களை கொண்டுதானே சதுர்முக பிரம்மாவானவன் இந்த வேதத்தை இது பண்றான்னு சொல்லணும். அப்போ சப்தமே போயிடுச்சுனாக்க வேதம் நிச்சயம் போய் சித்திக்கும் அப்படின்னாக்க அப்படி கிடையாது. வேதமானது நிச்சயம்தான். வேதம் நிச்சயம்னு என்ன அர்த்தம் தெரியுமா, இதுதான் நம்ம சூக்ஷமானது விவரமான சாய்க்கிறது. நம்ம சித்தாந்தம் இதுதான் சொத்தமத்தார்களாவது சாய்க்கிறார். தஸ்மா நித்தியக ரூப கிரம நியதி வசாத்து நித்தியபாவ ஸ்மிருதினா ஈசோபி அத்திய அபகோணஹா அப்படின்னு பரமத சக்தி வர்ணனுக்கு சப்த நித்திய முக்தம் அங்க சாய்க்கிறார். அதாவது இது இருக்கு, ஒரு கிரமம் இருக்கு பாருங்க, அந்த கிரமமானது எப்பொழுதும் நித்தியமா இருக்கு. சப்தம் நித்தியம் இல்லை. இப்ப நம்ம சொல்றோம் சன்னோ நித்த செம் வருணா சன்னோ பகவத்வர் யமா அப்படின்னு சொல்றோம். இவைகள்லாம் இந்த சப்தம் நிச்சயம் இல்லை, அதெல்லாம் அனித்தியம்தான். ஆனால் அந்த ஸ்வரம் இருக்கு பாருங்க, ஸ்வரம் எந்த வாக்கியம் முதல்ல இருக்கும், ரெண்டாவது வாக்கியம் எது, மூணாவது வாக்கியம் எது, இந்த கிரமம்லாம் இருக்கு பாருங்க. இந்த கிரமம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த கிரமத்தை எம்பெருமான் என்ன பண்றான்னாக்கா தன்னுடைய வசம் வச்சுட்டு இருக்கோம். அவன் மகாப்பிரளயம் முடிஞ்சு திருப்தி சிருஷ்டி ஆரம்பிச்சதுனாக்க அப்ப இந்த கிரமத்தோட வேதத்தை அவன் சொல்றான், அவதரிச்சிக்கிறான்.
சதுர்முக பிரம்மாவுக்கு. அவன் தன்னுடைய புத்திராளுக்கு என்ன உபதேசிக்கிறான், அந்த கிரமத்தினால திருப்பி வர ஆரம்பிச்சுடுறது. அதனால சப்தம் அனித்யம், சப்தம் அனித்யமா இருந்தாலும் வேதத்தினுடைய கிரமமானது நித்தியமானது. தஸ்மாத் நித்தியைக ரூப கிரமணி வச்சார், நித்திய ஏகரூபமான கிரமம், எப்பொழுதும் இருக்கிற ஒரே கிரமம், அந்த கிரமம் இருக்கிறதுனால நித்தியபாவாக சுருதியினாம். வேதங்களுக்கெல்லாம் நித்தியபாவம், நித்தியத்தன்னு சிந்திக்கிறது. அதனால ஈசோதி அத்தியாபகோனகா, ஈசன் இருக்கான சர்வேஸ்வரன், அவன் கூட நமக்கெல்லாம் அத்தியாபகன், நமக்கெல்லாம் குருதான், ஏன்னா உபதேசிக்கிறதுனால. அதனாலதான் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதான் சொல்லச்ச பூர்வ சப்தத்தினால பிரதமாச்சாரியனான பெருமாள் அப்படின்னு அர்த்தம் பண்றேன் சிவப்பிரகாசியில. அதே மாதிரியே பிரதமா நமதான் தெரியும் கமத்தியாஜ்யம் குரும் வந்தே கமலா கிரகமேஜினம் பிரவக்தா சந்தசனம் பக்தா பஞ்சராத்திரத்தை விஷயம், வேதத்தையே உபதேசம் தான் பஞ்சராத்திரத்தையும் உபதேசம். அதனால ஸ்ரீபாஞ்சராத்திரத்தை நம்ம உபதேசத்தினால அவன் சர்வாத்மா குரு. ஆகவே இதுதான் நீ பகவான் என்ன பண்றான்னாக்க நமக்கு உபதேசிக்கலாம். இப்ப இது ஒரு தத்துவம், அதாவது எப்படின்னா நையாயிகன் சொல்றான் சப்தம் அனித்யம், அதனால வேதமும் அனித்யம், அது ஒரு புருஷனால பண்ணப்பட்டிருக்கணும், அந்த புருஷன் நாம இல்லை சர்வேஸ்வரன், அது பௌருஷேயம் அப்படின்னு பிடிக்கணும். மீமாம்சையம் சொன்னா சப்தம் நித்தியம், நித்தியமான சப்தமானது வேதத்திலே இருக்கு, அதனால வேதமும் நித்தியம், அதனால அது அபௌருஷேயம்னு சொன்னான். வேதாந்திகளோ நாம விசிஷ்டாத்வைதிகள் சப்தம் அனித்தியம்தான், ஏன்னா ஆகாசத்தினுடைய தர்மம் தான் சப்தம், ஆகாசத்தை அழிவுபடுத்தினாக்க அந்த இதை வந்து சப்தமும் போயிடும் மொழி ஆகாசத்தினுடைய தர்மம், அதன் பிறகு திருப்பி குரோ சிருஷ்டிக்கிறார், சப்தம் அனித்தியம்தான் ஆனால் வேதம் நித்தியம், ஏன்னா அந்த கிரமமானது ஒரே மாதிரியாக இந்திரமானவர்கள் உபதேசிக்கிறதுனால அது நித்தியம் அது. அப்ப இருந்து நம்ம சித்தாந்தம், ஆக எந்த ஒரு தோஷமும் இல்லை. சப்தத்தை சிருஷ்டி வர்ணம் சப்தம், அதை வந்து சிருஷ்டி பண்ணால் கூட வேதமானது சிருஷ்டிக்கப்படுவதில்லை, அதனால இதுதான் தத்துவம். அப்போ நாலு கேள்விகள் வந்தது, அந்த நாலு கேள்விகளுக்கும் சமாதானத்தை இந்த ஸ்லோகத்தை சுவாமி சாய்க்கிறார். இவ பாருங்க, நானா தேகாதிசக்தாஹ கதமிவ யுகபத் கர்ம சந்நித்யநர்ஹாஹ தத்தத் தர்த்தாந்த சத்வே ஸ்ருதிஷு பவதி நானித்ய யோக பிரவாஹ காண்டாதௌ கர்த்ருவாதஹ பிரவஜனநியதஹ வேத நித்யத்வ சித்தேஹே ஈச பிராச்சீன கல்ப க்ரம உபதிஷே வர்ணசர்கே விவேதான். நானா தேகாத்தி சக்தா, நானா தேகம் பலவிதமான தேகங்கள், அதெல்லாம் ஆப்தி அடையத்துக்கு சக்தாக, இவெல்லாம் சக்தி உள்ளவாள் தேவதை, அதனால யுகபத்து கர்ம சித்தி அனர்காக கடனிவ யுகபத்து ஒரே சமயத்துல கர்சந்நிதி, ஒரே சமயத்துல பல இடங்கள்ல பல பேர்னால யாகம் பண்ணா பண்ணப்பட்டதுன்னாக்க அத்தனை இடத்துலையும் இந்த தேவதைகள்லாம் வந்து இருக்க மாட்டா, சன்னிதின பக்கத்துல வரமாட்டா அப்படின்னு எப்படி நீ சொல்லுவேன், அவன்லாம் வர்றதுக்கு அழகா சரீரமானது இருக்கிறதுனால அவனால வர முடியாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், ஏன்னா ஸ்ருதி பிரசித்தம், அது மாதிரி புராணம் ஸ்மிருதி பிரசித்தம், ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணாதிகள் எல்லாத்திலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கமே தேவதைகளுக்கு எல்லாம் அப்படி ஒரு சக்தி இருக்குன்னு, அதனால அவெல்லாம் கிட்ட நெருங்க அனர்காள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும். நானா தேகாத்தி சக்தாக யுகபத்து கர்ம சித்தி அனர்காக கடமையில போவே, கடமையில எப்படி வரும், அந்த மாதிரி கேள்வியே வராதே, அவளால முடியும், என்ன நிறைய ஏன்னா சௌகரிய பிரபதிகள் நம்ம பார்த்துருக்கோம், அதனால அவளால நிச்சயம் முடியும், அவ வருவா, அதனால அது தோஷம் இல்லை. அடுத்தது தத்தத் விற்த்தாந்த சொத்தே, சரி அந்த மாதிரி நீ வந்து சொல்றதை ஒத்துக்கணும், இந்த மாதிரி விற்த்தாந்தங்கள்லாம் இருக்கு, அவ உடம்பு வச்சுட்டு இருக்கா, உடம்பு வச்சுட்டு இதுவா வராவா, என்ன சொல்றது, அந்த உடம்பை வச்சு எல்லா யாகங்களுக்கும் வந்துடுறது, அதெல்லாம் அவளுக்கு வந்து சொல்றதை ஒத்துண்டா கூட தத்த திருத்தாந்த சொத்தே ஸ்ருதிஷு பவதி, வேதங்கள்ல அனித்த சயோகம் வந்துருமேனு கேள்வி, அனித்தியமான தேகத்தோடைய தேவதைகள் இருக்கா அப்படின்னு சொன்னா அது தோஷமாயிடுச்சு, அனித்த யோகம் வந்துருமே அப்படின்னு சொன்னாக்க
அனித்திய யோகா, அனித்திய யோகம் இல்லை, அதான் அனித்த சயோகம், அனித்தியம் சேர்ந்துடும். நித்தியமான வேதத்துல அனித்தியமான சம்யோகம் வந்துருமே அப்படின்னு கேள்வி கேட்டார். அது வராது. ஏன் அப்படின்னு, பிரவாகா, பிரவாகம். இது வந்து என்னன்னாக்க, நம்ம சொல்றோம் பாருங்க, இதுல நதியிலாம் வெள்ளம் போகும், மழையெல்லாம் வந்து நல்ல வெள்ளம் போகிற சமயத்துல பார்த்தா தெரியும். கங்கையெல்லாம் எல்லா ஊரும் நான் பார்த்துருக்கேன், கங்கையை விசேஷமா பார்த்தேன். ஒரே மாதிரி பிரவாகம் தான் போகும். இந்த ஆடி மாசம் அந்த சமயத்துலாம் ஆடி ஆவணி எல்லாம் போனோம்னாக்க போனோம், அப்படி இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் இவ்வளவு வெள்ளம் போகும். அது போகச்சே பார்த்தா ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா ஒரே மாதிரியா போயிட்டு இருக்கங்க, ஜனம் மாறிண்டே இருக்கு, அதுல வர்ற வஸ்துக்கள் மாறிண்டே இருக்கு, ஆனா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காம இருக்கும். ஒரே மாதிரி இருந்தா கூட அது ஒரே மாதிரி இல்லை, பிரவாகம் தான் அந்த இடத்துல மாறிண்டே இருக்கோ. பிரவாகம் எப்படி மாறிண்டே இருக்குமோ அந்த மாதிரியாக இந்த இடத்துல இந்திர பிரவாகம், இந்திராதி தேவதா பிரவாகமானது அப்படியே மாறிண்டே இருக்கு. ஒரே இந்திரன் இல்ல, இந்த பதம் அந்த பதவி மாத்திரம் ஒரே பதவி, அதுல இந்திரனுடைய பிரவாகங்கள் வந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு இந்திரன் இருப்பான், அடுத்த ஒரு இந்திரன் வருவான், அடுத்த இப்படி மாறிண்டே இருப்பா. பெருமாள் ஒன்றிதான் மாறமாட்டேன், ஒரே மாதிரி நடந்துள்ளது இருக்காது. மற்றபடி இந்த நீதி தேவதைகள் அனைத்து பேரும் இப்படிதான் வருவா. அப்படி இந்த பிரவாகம் இருக்கிறதுனால இது நிச்சயம் தானே. வேதத்துல அந்த சப்தங்களை கூட நாம சிக்கிக்கிறோம் சொல்றதுனால இந்த தோஷமே இல்லை, பிரவாக நிச்சயம் தான் இது. அதனால அது தவறு இல்லை. வேதமானது நித்தியமானது, அது சப்தம் நித்தியமானது. அந்த சப்தம், அந்த இந்திரன்ற சப்தம், இந்திரன்ற சப்தம் நித்தியம்னா அந்த சப்தத்துல ஒரு இந்திரன்ற ஒரு வெற்றியை கற்பிக்கிறோம் அப்படின்றதுனால இது தோஷம் இல்லை. சப்த திருப்தாந்த சொத்தே ஸ்ருதிஷு அனித்ய யோகா பவதி, அனித்ய சம்யோகன்றது வராது. ஏன்னா பிரவாகா, பிரவாக நித்தியமா இருக்கு, அதனால அது தோஷம் இல்லை. அந்த சப்தத்துக்கு அனுகுணமாக, இந்த நன்ற சப்தத்துக்கு அனுகுணமாக பல இந்திராள் வந்துட்டு போவா, அதை மாறியது, அதனால தோஷம் இல்லை. அடுத்தது காண்டாது கர்த்திருவாதகா, இந்த காண்ட ஆரம்பிச்சுட்டெல்லாம் வந்து கர்த்தாவை பத்தி சொல்றதே, அதனால அனித்தியம் வந்துருமே, அனித்தியத்தை வந்துருத்து வேதமே நித்தியம் இல்லை, இவதான் பண்ணா அப்படின்லாம் கேள்வி வந்துருமே அப்படின்னாக்கா, அந்த கர்த்தா சொல்றது கூட பிரவச்சன நியதக, பிரவச்சனம் அவ பிரவச்சனம் பண்ணினான், எல்லா இடத்துலையும் போய் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து பிரவச்சனம் பண்ணினதுனால பிரவச்சன நியதக இது. ஏன்னா வேத நித்தியே, வேதம் நித்தியன்ற சித்தாந்தம், வேதம் நித்தியமா இருக்கிறதுனால அது சித்தி சுடுத்து. அது நியாய பிரசித்தியில அற்புதமான சுவாமி வந்து சாதிச்சிருக்கார் சித்தாந்திகத்துல, வேதமானது நித்தியமானது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிருக்கார் சுவாமி. என்னென்ன கேள்வி வந்ததோ அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு பதில் சொல்லிருக்கேன். அதனால வேதனத்துவம் சிந்திச்சுனால இங்க வந்து கர்த்தான்றதே கிடையாது. கர்த்தான்றது நம்ம சந்தியாவனம் பண்றோம், சந்தியாவனம் பண்ணிச்ச ஒவ்வொரு இது சொல்றோம், ஓம்பூராதி சப்தவியாதி நாம் அத்திரி பிறகு குஸ்த வசித்தரோ காட்சி வாங்கிற விடையா அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த ரிஷிகள்லாம் கண்டுபிடிச்சா உற்பத்தி பண்ணல, உற்பத்தி பண்ணவே இல்லை. இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சவங்க சொன்னவர் அவர், கண்டுபிடிச்ச தேவி காயத்ரி சிந்தகாந்தம், காயத்ரி இருக்கு, காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தை என்ன சொல்றோம், சரிதா தேவதா விஸ்வாமித்திர ரிஷி சுவாமி சொல்ற, தேவி ச விஸ்வ ஜனனி எதனிய கோத்ரா, நானும் வைஸ்வாமித்திர கோத்திர, வைஸ்வாமித்திர விஸ்வாமித்திரே நானும் பிறந்தவன் அந்த ரிஷி, எனக்கு கோத்திரம் இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கக்கூடிய பரமாத்மா இருக்கானே காயத்ரி, காயத்ரி சப்தத்தினாலும் சொல்லப்படுற பரமாத்மா, அதுவும் விஸ்வ ஜனனி லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிற பகவான், அவனும் அந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் அது விஸ்வாமித்திரிட்டே வந்தது. அதனால திருமாவளவன் சரி நானும் சரி வைஸ்வாமித்திர கோத்திரத்தை சேர்ந்தவா அப்படின்னு தன்னை பற்றி பெருமையா சொல்லிக்கிறார் சங்கல்ப சரிவாதத்துல. இப்படி மந்திரத்தை சிருஷ்டிக்கல, கண்டுபிடிச்சு கொடுத்த வாய்வாள்னா, அதனாலதான் நம்ம ரிஷிப்பியா அப்படின்னு சொல்றோம் நம்ம நித்தியபடி. ஏன்னா அவள்லாம் வேதத்தெல்லாம் நமக்கு சொல்லி சொல்லி கொடுத்துவா, காமிச்சு கொடுத்துவா, அதனால பிரவச்சன நீதா வேதனை நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணினவா வாழலாம். அப்படிப்பட்ட ரிஷிகளை நாம சேவிச்சுட்டே இருக்கணும். அதுதான் மந்திர கிருத்தியான, மந்திர கிருத்தி இல்லை, மந்திரத்தை பண்ணினவா இல்லை, மந்திரத்தை காமிச்சு கொடுத்தவா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதனால தோஷம் இல்லை.
சரி வேதனத்துக்கு சொல்ற அப்படின்னு சொல்ற நீ, அது எப்படி வரும்? சப்தம் வந்து அனித்தியமாச்சு உங்க சித்தாந்தத்துல. ஏன்னா பிரளயம் முடிஞ்ச உடனே சிருஷ்டி காலத்துல வர்ணத்தை வந்து, வர்ணம்னா சப்தம், அந்த சப்தத்தை வந்து சிருஷ்டிக்கிறது, பெருமாள்தான் சிருஷ்டிக்கிறேன், சப்தத்தை சிருஷ்டிக்கிறேன் நீங்க ஒத்துருக்கீங்களே அப்படின்னா வாஸ்தவம் தான். அதை நாங்க வந்து நிச்சயம் நான் சொன்னோம் அவசியம் மாதிரி நாங்க நிச்சயத்து சொல்லல. வேற என்னன்னாக்கா அது அதை கற்பிக்கிற பெருமாள். ஆனா பகவான் வேதத்தை என்ன பண்றான் அப்படின்னாக்கா பிரம்மாதி தேவதைகளுக்கு எல்லாம் உபதேசம் பண்றான், உபதேசம் பண்றதுதான் பண்றான், சிருஷ்டிச்சு கொடுக்குற பெருமாள். அதனால இங்க தோஷமே வராது. ஈசகா பிராச்சீன கல்ப கிரமத்தக உபதிசே, ஈசன் சர்வேஸ்வரன் என்ன பண்றான், பிராச்சீன போன கல்பத்தில் இருந்த கிரமம் இருக்கு பாருங்கோ, அந்த கிரமத்தை கொண்டு உபதிசே வேதான் உபதிசே வர்ண சங்கீதக்கு சப்தத்தை சிருஷ்டி பண்ணா கூட வேதத்தினுடைய வேதத்தை சிருஷ்டி பண்ணல பெருமாள். அந்த கிரமம் அப்படியே இருந்தது, பிராச்சீனமான ஒரு கிரமம். அந்த கிரமத்தை நமக்கு பெருமான் உபதேசிக்கிறார். அதனால எந்த தோஷமும் இங்க இல்லை. ஆக வேதம் நித்தியம்னு சித்தித்தது, சப்தம் நித்தியமானாலும் வேதம் நித்தியம்தான். அது மாதிரி தேவதைகள்லாம் பிரவாகமாக வந்துட்டே இருப்பா, அதனால அதுவும் தோஷம் இல்லை. அதே மாதிரி தேவதைகளுக்கெல்லாம் விக்கிரகம் இருக்கிறதுனால சௌகரிய துறதிகள் மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா கர்ம, யார் என்ன கர்மா அனுஷ்டித்தாலும் எல்லா தேவதைகளாலும் வர முடியும். இப்படி வர்றதுனாலதான் நாம எல்லாத்தையுமே அனுபவிச்சுருக்கோம். அதனால எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல மீமாம்ச சித்தாந்தத்தை கண்டனம் பண்ணி நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபிச்ச ஸ்லோகத்தை பாருங்க. நான் அதேக அத்திசக்தாக கதம் இவ யுகபத் கர்ம சந்நித்யனர்ஹாஹ சத்தத் விருத்தாந்த தத்துவே ஸ்ருதி பவதினா நித்ய யோக பிரவாஹாத் காண்டாதோ கர்த்ருவாதஹ பிரவச்சனநியதோ வேத நித்யத்வ சித்தேஹ ஈசஃ பிராச்சீன கல்பக்ரமத உபதிஷே வர்ண சர்கேஸு வேதாம் கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.